பெரும்பாலானவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்ல இருக்கக்கூடியவங்க, நீ சொன்ன மாதிரி கான்ஸ்டபிள் இருந்து டிஎஸ்பி வரைக்கும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சில நகைக்கடைகளுக்கு போய் அவங்க மனைவின்னு சொல்லி ஏமாத்தி நகைலாம் வாங்கிட்டு போனது உண்டு. ஒரு நாள் தனியா ஒரு நகை கடைக்கு போறாங்க, போகும்போது நீங்க அவரு இன்வெர்ட்ரு மேடம்ல வாங்க வாங்க உட்காருங்க, என்ன வேணும்னா என்ன நகை வேணுமோ எடுத்துட்டு போங்க, அவரு அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் காசு, பொறுமையா வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு வாங்கிட்டு போறாங்க. இப்படி நிறைய சீட்டிங் நடக்கும். இது எப்போ அவங்களுக்கு தெரிய வருதுன்னா, ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு உங்க மனைவி வந்தாங்க நகை வாங்கிட்டு போனாங்கன்னா, ஏன் ஒய்ஃபா ஏன் ஒய்ஃப் ஊர்ல எல்லாம் இருக்க எப்போ வந்தா அப்படின்னா, அப்புறம் அந்த மாதிரி அன்னைக்கு வந்தாங்களேன்னு அவங்க சில போட்டோலாம் காட்டின பிறகு, ஓ இவங்களா இவங்க ஒய்ஃப் இல்லையான்னு சொல்லிதான் அப்பதான் இவங்களுக்கு தெரியுது. ஸோ சீட்டிங் ஆனதே அதுக்கப்புறம் தெரிய வரும்போது தான் அதுக்குள்ள இவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த பணம் நகை எல்லாம் எடுத்துட்டு வேற லெவலுக்கு போயிட்டாங்க. இதுக்கடையில ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு நகை கடை ஓனரும் அப்புறம் ஒரு எஸ்ஐயும் சேர்ந்து இன்னொரு நபரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. இவங்க வந்து ஒரு சில இன்ஸ்பெக்டர் ஜீப்புல கார்லயே உட்கார்ந்துட்டு போயிருக்காங்க. நானே பாத்திருக்கேன். நான் கூட நினைச்சது ஓகே அவங்க எது இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் போல இருக்குன்னு நினைச்சுதான் நான் நினைச்சதுண்டா. அவன் நான் திருச்சியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டோன்மெண்ட்ல அங்க ரெகுலரா நியூஸ் கலெக்ட் பண்றதுக்கு போவோம். அங்க ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, அவரு ஜீப்ல வந்து இறங்குவாங்க. இப்ப நான் பாக்கும்போது என்ன தோணுது, கார்ல வந்து இறங்குறாங்கன்னா ஜீப்ல வந்து இறங்குறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் தான் போல இருக்குன்னு நினைச்சேன். அப்படிதான் நான் நினைச்சேன். விஷயம் வெளியே வந்த பிறகுதான் ஓ இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கா அப்படின்ற விஷயமே தெரிஞ்சது. நகை கடைக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு ஸ்டேஷனா கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சு. எங்க நகை கடையில இருந்து 30 சவரன், எங்க நகை கடையில இருந்து 50 சவரன் நகை எடுத்துட்டு போனாங்க, திரும்பி காசு கொடுக்கல அப்படின்னு இப்படி கம்ப்ளைண்ட் வர வர கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இவங்களை தேட ஆரம்பிச்சு, ஆனா இவங்களை கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து எங்க இருக்காங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா இவங்க ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப கான்பிடென்சியலா இருக்கு. அவங்க வீட்டுக்கு போல, அம்மாட்ட பேசல, பசங்கிட்ட பேசல, அவங்க பிரதர்ட்ட பேசல, அப்பாட்ட பேசல, ஆனா எப்படியோ இவங்க மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு டிஎஸ்பி என்ன பண்றாரு, வேலூர்ல வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம்ல தங்க வச்சு அவங்களை தனியா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. சோ இது வெளியில தெரிஞ்சு ஒரு நாள் போலீஸ் டீம் போய் ரவுண்ட் அப் பண்ணி அவங்களை செக்யூர் பண்ணி அப்படிதான் இந்த கேஸ்ல அரஸ்டே நடந்தது. இன்ஸ்பெக்டர் பழக்கம் ஆகிறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து ஒரு கணவன் மனைவி போட்டோ எடுத்துப்பாங்க, அந்த போட்டோவை கையில வச்சுட்டு சுத்துவாங்க. அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அவங்கவங்க மனைவிகளை விட்டுட்டு இந்த பொண்ணோட சேர்ந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னா, அடுத்து ஒரு ரெண்டு நாள் நான் எம்எல்ஏ விஷயமா திருச்சி போறேன் அப்படின்னு போவாங்க, திருச்சியில இன்னொருத்தரோட. அப்புறம் நான் எம்எல்ஏ விஷயமா நான் மதுரை போக வேண்டியிருக்குன்னு இன்னொரு இடம் போவாங்க, அங்க இன்னொருத்தரோட. ஸோ இப்படி அவங்களோட செயின் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் மாறி 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 போயிட்டே இருக்கும். போலீஸே ஒருத்தர் ஒரு ஒரு கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பூதாகரமாக பேச ஆரம்பிச்சது. இன்னொன்று பார்க்கும்போதே என்னென்னா, ஓ இவ்வளவு பெரிய சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா இதில் வெளியில் வந்த தகவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவு தான் இருக்கும். ஆனால் இதில் இன்டெப்த்தாக போனால் இன்னும் நிறைய கூட இருந்துருக்கலாம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்தால் ஏதாவது புகார் பண்ணால் நமக்கு அசிங்கம் அப்படின்னு கூட சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்களில் நிறைய தொகை இவங்களுக்கு பணம் அவங்களுக்கு சேஃப்டியாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக அவங்களுக்கு நிறைய இன்னும் பதுக்கி வச்சுருந்துருக்கலாம். அந்த பணத்தை தான் இப்போ வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க.